அவருடைய வாழ்த்துக்கள். அவர்களை அன்போடு நெருக்கி வரவேற்கிறோம், வருமாறு அழைக்கிறோம். அண்ணாமலையார் மியூசிக்கு எனக்கு இந்த மேடையில் பேசி பழக்கலைங்க. ஸ்ரீ அண்ணாமலையார் மூர்த்தி மாதையன்னு இந்த பட தயாரிப்பாளர். இங்கே வருகை புரியுங்க அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டில்ஸ் வந்து எடுக்கிறவங்க வந்து தாராளமாக முன்னாடி வந்து எடுத்துக்கலாம். அதனால் நேற்று வந்து தப்புத்துண்டா படத்துக்காக வந்திருந்தேன். அது என்னோடய அஞ்சாவது படம், இது ஆறாவது படம். தொடர்ந்து முதல் படத்துலேருந்து புதுமுக இயக்குநர்கள் கூடவே ஒர்க் பண்ணுறதை ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையும் படுறேன். பெரிய ஹிட் ஆகும் படம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஹிட்டு கூட நம்ம பயணிக்கிறத விட கஷ்டப்படுற இடத்துல சேர்ந்து அது கூட கஷ்டப்பட்டு ஹிட் அடிக்கும் போது அதோட சந்தோஷமே வேறு. அந்த வரிசையில் அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றதில் நான் கொஞ்சம் உறுதியாக இருக்கேன். முதல்ல வழக்கமாக ப்ரொடியூசரை பற்றி தான் எப்போவுமே பேசுகிறது. இந்த படத்துலையும் ப்ரொடியூசரை பற்றியே பேச ஆரம்பம். ப்ரொடியூசர் ரொம்ப சட்டை போட்டது மாதிரியே நல்லவர் தான். அந்த கூட இருக்கார் சார் ஒருத்தவர், பேமெண்ட் பேசுகிறதுல இந்த வடிவேல் சார் காமெடி இருக்கும்ல, சம்பளம் எவ்வளோப்பானார், 10 ரூபா சார் அப்படின்னேன். 6 ரூபா உனக்கு என்ன சார், சரி 8 ரூபா சார், 6 ரூபா மறுபடியும் சார் ஏறி வாங்க சார். நான் கடைசி வரைக்கும் ஏறி வரவே இல்லை. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா பேசிட்டு கடுபடியாக பேசிவிட்டு அடுத்த படம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க சார். ஏன்னா டப்பிங் போகும்போது ஃபுல் படத்துக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு, வேறு எந்த பொண்ணு எந்த கம்பெனிலையும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நான் ஸ்பெஷலாக மாதையன் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது ஒருத்தர இயக்குனர் ஐயப்பன் சார், சாலிகிராமத்தில் ரூம்மேட்டு முன்னாடி. அதாவது ஒரே சிந்தனை உள்ள ஆட்கள் வந்து அந்த அது அந்த சிந்தனை மாதிரி என்ன தனக்கு என்ன சிந்தனையோ அதே மாதிரி ஆட்கள் தான் போய் அஸ்டண்டாக சேருவாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர காமெடி சென்ஸ் வர ஆக்சுவலாக நமக்கு எடிட் போயிட்டுருக்கும்போது தலைலாம் கிருக்குருன்னு வரும். அப்போலாம் அந்த நேரத்துலாம் போயிட்டு அவர் ரூம் போனாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பல காமெடிகளை பேசிக்கிட்டு இன்றைக்கி இயக்குனராக மேடையில் வந்து அவர் நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அடுத்த விஷயம் படத்தோட கதாநாயகன் ராத்திரி 3 மணிக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் அந்த ஒரு ஷாட்டில் கொஞ்சோண்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற கதாநாயகன் நான் அப்போ தான் பார்க்குறேன். மற்றவங்களாம் நடிச்சோமா போனோமா டப்பிங்னா படத்தை பார்ப்பாங்க. அந்தளவுக்கு எதுவுமே சின்னது விஷயம் கூட தப்பாக வந்துடக்கூடாது அப்படின்னு எக்ஸ்ட்ரீம் மெனக்கடல் உள்ள ஆள். நீங்கள் பெரிய அளவு ரீச் பண்ணுவீங்க பிரதர், உங்கள் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். அடுத்தது செங்குட்டுவன் ப்ரொடியூசரோட பையன் ஆக்சுவலாக, அவர் சொல்லிடுறேன் விஷயத்த. ஆமாம், அவர் நினச்சா எனக்கு கொஞ்சம் பொறாமே தான் இருக்கும். வீட்டில் போயிட்டு அவர் பையன் ப்ரொடியூசரோட பையன் தான் நடிக்கிறார், நீ வந்து என்னை நடிக்க வைப்பான்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன். காசு வந்து பீரோவில் இருக்குது, சாவி தாண்டா இல்லை அப்படின்னு கடுப்பேற்றி விட்டாப்புல. என்ன அவர் பார்க்கும்போதெல்லாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும் வச்சுக்கலேன். எடிட்டிங் ரூம்லேயே உட்காந்துருப்பார். முக்கியமாக விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் சார் பற்றி சொல்லணும். டைரக்டர் முன்னாடி கதையை முன்னாடியே சொல்லும்போது பிரதர் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு குத்துப்பாட்டு வச்சுருவாங்க, நல்லா கேலப்பாக ஆரம்பிச்சு கதை பரபரப்பாக போட்டோம் அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் குத்துப்பாட்டு வரவே இல்லை, கேட்கும் மெலோடியாக தான் இருக்குது. குத்துப்பாட்டையும் மெலோடியாகவே போடுறதுனால என்ன ராஜா சாருக்கு அப்புறம் மென்மையான இசை. ஆக்சுவலாக சவுண்டிங்கில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஒரு மனுஷன் வந்து ஆர்ஆர் போடுறது ஸ்டுடியோவில் தான் உட்காந்து போடுவாங்க. எடிட்டிங் ரூமில் உட்காந்து படத்தை பார்த்துட்டு போது தின்னத்தான்ட்டுருப்பார். ஆஃபீஸ் போய் ஏதோ தின்ன கேட்குறாரு குடும்பம்ட்ட. ரொம்ப அதாவது என்ன சொல்லுன்னா டீம் ஒர்க் தான். நம்ம ரெகுலராக நான் எல்லா படத்துலையும் ஒர்க் பண்ணுற எல்லா படத்துலையுமே டீம் ஒர்க் தான். அது நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும், இந்த படம் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு. அந்த மாதிரி நான் பாசிட்டிவான எனர்ஜியை இந்த அளவில் நான் வந்து ஃபீல் பண்ணேன்.
அடுத்த விஷயம் மேடையில் முக்கியமாக நான் சொல்லணும்னா பாக்யராஜன் சார் அண்ணன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முருகலட்சுமி கடையில் வந்து முட்டை பரோட்டா சாப்பிட்டுட்டு வாங்க உட்காந்து அஜித்துக்கு கதை பேசுவோம் அப்படின்ற நாட்கெலாம் நினச்சி பார்ப்போம். இன்றைக்கி பக்கத்தில் அவர் ஜெயிச்சி அவர் பக்கத்துலேயே நான் உட்காந்துக்க நினச்சி பெரும் வர்றேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்ண்ணா. ஆங்கர் மேடம், இந்த படம் வந்து பிச்சுவா கத்தினோடனே சம்பவம் கத்தி வந்து சம்பவம் ஒன்றுனு சொல்லி பீதியை கிளப்பி விட்றாதீங்க. இதில் நிறைய காமெடி சம்பவம் இருக்குது. நான் ஒர்க் பண்ணுற படத்தில் தான் தனித்தனியாக ஆளுக்கு போய் படத்தில் தனித்தனியாக பார்த்த எல்லா காமெடியுமே ஒட்டுமொத்தமாக அந்த படத்தில் இருக்காங்க. நிறைய காமெடி சம்பவம் இருக்குது. ஒரு சின்ன ஒன்லைனை பிடிச்சிக்கிட்டு அழகாக அதை வந்து யதார்த்தம் மீறாமல் ஒரே நேர்கோட்டில் ரெண்டு கதை பேரலான கதை ஒரே நேர்கோட்டில் எந்த விதமான தொய்வுமே இல்லாமல் சூப்பரான ஸ்க்ரீன் பிளேல அழகாக டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. இந்த படம் குடும்பத்தோடு போய் ஃபேமிலியாக போய் உட்காந்து படத்தில் தேட்டரில் பார்க்குறதுக்காக எந்த விதத்துலையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத ஆடியன்ஸை கண்டிப்பாக அந்த படம் வந்து குடும்பத்தோட ஃபேமிலியோட போய் தேட்டரில் பார்க்கலாம். மற்றபடி இந்த படமும் என்னோடய வரிசையில் வெற்றி படமாக அமையும்னு சொல்லி நான் ஆண்டவனை நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், சாங்கு எல்லாம் நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு, மற்றும் பேச தெரியாது. சரி ஓகே, தேங்க்யூ. இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஐயப்பன், எனக்கு வந்து ஐயப்பன் சார் வந்து 3 இயர்ஸாக தெரியும், ஒரு நல்ல நண்பராக பழகிட்டு இருந்தார். அதிகமாக பேசவே மாட்டார், எது வந்தாலும் கீழோடி தான் பார்ப்பார், எதை பார்த்தாலும் கீழோடி தான் பார்ப்பார், அப்படி ஒரு கேரக்டரு. திடீர்னு வந்து ஒரு ஸ்கிரிப்டு பிரதர் நம்ம ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்டேன், நீ கேளுங்க அப்படின்னு சொன்னார். கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. தயாரிப்பாளர் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த தயாரிப்பாளர் நான் பார்க்கணும்னு இமீடியட்டாக போய் பார்த்தேன். அந்த தயாரிப்பாளர் தான் திரு மாதேன் சார் அவங்க. எப்போவுமே ஒரு படத்தோட டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட் பட டைரக்டர்கிட்ட நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கும், இந்த தேவை அந்த தேவைன்னு அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, எது கேட்டாலும் இல்லை அதுதான் வேணும்னு சொல்லி. ஆனால் ஐயப்பன் சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் கேட்ட எல்லாமே கொடுத்தாரு அந்த ப்ரொடியூசர் அப்படின்னாரு. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரில. இந்த மாதிரி தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளரை பற்றி ஃபஸ்ட் ஏன் பேசுகிறேன்னா மறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா மனசில் நிறைய குமுறல் இருக்குது அவரை பற்றி பேசக்கூடியது. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது வந்து மானிட்டர் பார்த்துட்டு இருப்பார். ஒவ்வொரு சீன் எக்ஸ்பிரஷன்லையும் அவர் முகம், நாங்கள் நல்லா நடிச்சிருந்தோம்னா அவர் முகம் அவ்வளோ மலரும். இப்போ உள்ள படத்துலேருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படம் வரைக்கும் எல்லா படத்தோட கதையும் சொல்வார். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சினிமா ரசிகன். எப்போவுமே பிஸ்னஸாக வரதோட ஒரு சினிமா ஒரு தொழிலை ரசித்து வர்றவங்க படங்கள் எடுக்கும்போது அவங்க ஜெயிக்கும்போது நிறைய படங்கள் அவங்க பண்ணுவாங்க, அது சினிமாவுக்கே நல்லாயிருக்கும். நிச்சயமாக சார் நீங்கள் ஜெயிக்கணும், கண்டிப்பாக உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே அவருக்கு நிச்சயமாக தேவை. அதே போல் ஐயப்பன் சாரோட ஃபர்ஸ்ட் படம், நிச்சயமாக அவர் நிறையா வெற்றி படங்களை பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கைத்தட்டுக்காக வெயிட் பண்ணலை, நான் யோசித்து யோசித்து பேசியிருக்கேன் தான் பண்ணிச்சுறாங்க. இன்னொரு விஷயம், பிரியங்கா ஹீரோயினை பற்றி சொல்லணும். எல்லோரும் சொன்னாங்க தமிழ் தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி, அதனால தான் நான் அவங்ககிட்ட அதிக நேரம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது. இதே வேறு லாங்குவேஜ்னால் நமக்கு பேச தெரியாது, அப்படியே உட்கார்ந்துருவோம். நாங்கள் நிறைய நேரம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம். பிரியங்கா வந்து நிச்சயமாக ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுக்கு ஒரு பொண்ணு, அதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது, அவ்வளோ ஆர்வமான பொண்ணு. நிச்சயமாக அந்த இடத்த உங்களுக்கு கிடைக்கும் பிரியங்கா. அடுத்தது செங்குட்டோன், செங்குட்டோன் சொல்லி பற்றி சொல்லணும்னா தயாரிப்பாளர் புள்ள ரொம்ப நல்ல புள்ள, இங்கே உட்கார்ந்துருக்க இடத்துல. அவரை எப்படியாவது ஒரு பெரிய நடிகராக்கணும் அப்படின்னு சொல்லி மாதியன் சாருக்கு மிகப்பெரிய ஆசை. நிச்சயமாக சார் உங்கள் எண்ணங்களுக்கு அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் சொன்னார் ரகுநந்தன் சார் சொன்னார், உங்கள் இப்போ காம்போவே அப்படி இருக்குன்னாரு, நான் யோகி பாகு ரமேஷ் திலக் அப்படி ஒரு காம்போ. அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காம்போவே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆர்ஆர் பண்ணிட்டு சொன்னார், அவ்வளோ இந்த காம்போ கண்டிப்பாக அடுத்த படத்துக்கும் கேட்பாங்க அப்படின்னாங்க. நிச்சயமாக அந்தளவு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் அவுட் ஆச்சு படத்தில் தான் அறிமுகம். ஆனால் நாங்கள் ரொம்ப நல்லா பழகிட்டோம், நான் யோகி பாகு ரமேஷ் எல்லாமே எல்லா சீனுமே ரொம்ப நல்லா இருக்குனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான்கிறவர் ராஜேந்திரன் சாராக இருக்கட்டும், பாலசரவணன், காளி வெங்கட், இன்னைக்கு தியேட்டரில் வரக்கூடிய வந்து பார்க்கும்போது சிரிக்கக்கூடிய காமெடியன்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க, அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் தான். அப்புறம் ஆர்என்ஆர் மனோகர்னே, ஆள் பார்க்க தான் அந்த கெட்டப்பில் வில்லன்மாக இருப்பார், ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் அவர் தான் வில்லனாக இருக்கார், அவர் தான் போட்டு அடிச்சிருக்கோம். இப்படி இந்த படத்தோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தோட கேமராமேன் கேஜி வெங்கடேஷ், ஏன்னா இவர் நம்ம சார் சொன்னார், பாக்யராஜ் சார் சொன்னார், பிரதர் நீங்கள் நேர்லேயோட ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னார். நான் நேரில் நல்லாவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும், ஆனால் ஒரு நல்ல கேமராமேன் ஒருத்தர் நல்லா காட்டுவார் அப்படிங்கிறதுக்கு இதோட பெரிய உதாரணம் கிடையாது. அப்படி ஒரு கேமராமேன் தான் கேஜி வெங்கடேஷ்.
அவர் இந்த படத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய பலம். டீசரை பார்த்துட்டு எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது, கேமரா ரொம்ப நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குனாங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இந்திய நாயகன் மட்டும் இல்லை, என்றைக்குமே எங்களுக்கு நாயகன் தான் என்னோடய நண்பர் ரகுநந்தன் சார். நானும் அவரும் டெய்லி மீட் பண்ணுவோம், ஏன்னா என்னோடய ஜிம்மட்டு. அவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, பட் ஜிம்முக்கு வருவார், வந்து மேட்டை விரிச்சுட்டு படுத்துக்கிறது மசேச்சு அப்படிம்பாரு, அவ்வளோதான். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் அந்த ஆர்ஆர் அங்கே வாசிக்க போகணும், இங்கே வாசிக்க போகணுட்டு எஸ்கேப் ஆயிடுவார். அப்படி ஒரு மனிதர் அவர். இந்த படத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருப்பார், ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆர்ஆர் பண்ண பிறகு படம் பாருங்க பாருங்க. நான் இன்னும் பார்க்கல, அந்த ஆர்வம் எனக்கு வந்து தியேட்டரில் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிது அவர் தான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அதே போல் அவரோட டேலண்ட்டுக்கு நிச்சயமாக அவர் இன்னும் பெரிய சேரில் போய் உட்காருவார். இப்போவுமே அவருக்கு பெரிய சேர் தேவைப்படும்னு அந்த அளவில் சொல்ல வரல. அவர் வந்து இன்னும் பயங்கர உயரத்துக்கு போவார், அவ்வளோ அவ்வளோ டெடிக்கேஷனான ஒரு ஆள். இந்த கதை கமிட் பண்ண உடனே அவர் என்கிட்ட சொன்னது, சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நம்ம வந்து சேர்ந்து பண்ணுற படம், நிச்சயமாக சுந்தரபாண்டியனில் காதல் வந்து பொய்யாகி சாங் வந்து சேனல் சாங். எஸ்ஆர் பிரபாகரன் சார் வந்து என் கூட பிறந்தவர் மாதிரி, அவரை பற்றி நான் அதிகம் பேசிக்கல. ஆனால் என்னென்னா அவர் சொன்னார், இந்த சாங்கு போட்டு கேட்டு இந்த சாங்கு உங்களுக்கு சேனல் சாங்காக இருக்கும், நிச்சயமாக நம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அது இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு சாங் போடுவேன்னு சொன்னார், அந்த டியூன் போட்டு காட்டினார், அப்படி இருந்தது. யுவபாரதியோட லிரிக்ஸ் அதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது. இந்த படத்தோட கூட சுரேஷ் சாருக்கும் தேங்க் பண்ணோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பதட்டமாக இருக்குது. என்னை பற்றி பேசணும்னா அப்படி ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வார்ம் வெல்கம் டு ஆல் மீடியா அண்ட் மை கெஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டீசர் அண்ட் சாங்ஸ் பார்த்துட்டு. என்னோட ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை கோஸ்டார் ஜே. அண்ட் இந்த மூவியில் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இட் வாஸ் லைக் அ ஃபேமிலி. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை மோஸ்ட் ஃபேவரட் பர்சன், மை சினிமாட்டோகிராஃபர் வெங்கட் சார். யூ ஆர் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் சார். யூ மேட் மீ ஃபீல் மோர் கம்ஃபர்டபிள் ஜூரிங் த ஷூட் அண்ட் ஆல். அண்ட் சாங் பற்றி சொல்லவே வேணாம், ரகுநந்தன் சார், யூ ஹவ் கிவன் அ வண்டர்ஃபுல் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மை கொரியோகிராஃபர்ஸ் மாஸ்டர் ஷெரீஃப் மாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மூவி நல்லா ஹிட் ஆகணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கீப் கோயிங் அண்ட் நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ. ஒரு நல்ல படம் என்பது ஒரு நல்ல விருந்து படைப்பது போன்றது. விருந்து மிக பிரமாதமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான செலவுகளை முகம் சுளிக்காமல் ஒருவர் ஏற்க வேண்டும். அதுதான் தயாரிப்பாளர் மாதையன் அவர்கள். செலவுகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு விருந்துக்கான பொருட்களை மட்டும் வாங்கிவிட்டால் போதாது, அதில் எதை எதை எந்த அளவு எந்த சுவையோடு சேர்த்தால் விருந்து பிரமாதமாக இருக்கும் என்பதற்காக ஒரு சமையல் கலை நிபுணரை நாம் நியமிப்போம். அதுதான் டைரக்டர் ஐயப்பன் அவர்கள். அவருக்கு கூட உதவிகளை எல்லா உதவிகளையும் செய்வதற்கு பக்கபலமாக நிறைய ஆட்கள் தேவைப்படுவார்கள். அவர்கள் தான் உதவி இயக்குநர்களும் இணை இயக்குநரும் மேனேஜர் ராஜன் போன்றவர்களும். விருந்து சமைத்தாகிவிட்டது, வந்தியிலே அமர்ந்து விட்டார்கள். அவர்களிடத்திலே இன்முகத்தோடு பரிமாறுவதற்கு ஆட்கள் தேவை. அதுதான் இனிகோ பிரபாகரன், யோகி பாபு, ரமேஷ் திலக் போன்ற மக்களுக்கு பிடித்த முகங்களும் பிடிக்க போகும் முகமான செங்குட்டுவன் அவர்களும். எனவே இந்த படம் கண்களுக்கு மட்டுமல்ல உணர்வுகளுக்கும் மிக அருமையான விருந்தாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு ரமேஷ் திலக். இன்னைக்கு இந்த படம் பிச்சுவாக்கத்தை எனக்கு என்னன்னா, இவ்வளவு நாள் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு சிட்டி பேஸ்டு படங்களுக்கு மத்தியில் நான் முதன் முதலாக மண்வாசனையுடன் பண்ணியிருக்க ஒரு படம் இதுதான் பிச்சுவாக்கத்தை. நானும் யோகி பாபு, இனிகோ பிரபாகர், எங்கள் மூணு பேரோட காம்பினேஷன் தான் இது ஃபுல்லாகவே. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் ஒரு ஃபன் மூமெண்ட் கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஐயப்பன் கொண்டு வந்திருந்தார். எங்களுடைய சின்ன சின்ன இன்புட்ஸும் இருந்தது. அண்ட் கேஜி வெங்கடேஷ் அவர் வந்து எங்களை ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தார். நான் நிறைய நாள்லாம் பார்த்தோன்னா இருக்கிற இடத்துலலாம் வெயில் அச்சு காலி பண்ணோம். அந்த இடத்துல வந்து திடீர்னு நம்ம மானிட்டர் போய் பார்த்தா நம்ம அழகாக தெரியும், நம்ம ஓகே இவர் நல்லபடியாக பார்த்துப்பார் போலன்ட்டு அந்த ஒரு இதில் இருந்தோம். ஐயப்பன் இப்போ பாலா சொன்ன மாதிரி ப்ரொடியூசரோட பையன், பேசவே ரொம்ப எளிமையாக பேசுவார்னு. ஐயப்பன்லாம் பேசியே நான் கேட்டது கிடையாது பாட்டில். பே வாங்கச்சி அப்படின்ட்டு போயிடுவார். என்ன சீன் வந்துடும், புரிஞ்சிருச்சுல அவ்வளோதான் அப்படின்னு.
யோ கிட்ட வந்து ஏதாவது பேசுங்க, யாராவது டைலாக் யாராவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ அவருடைய படம் பேசும்னு நினைக்கிறேன், அவருடைய இவ்வளோ நாள் பேசாமல் இருந்ததுக்கு வந்து அவருடைய படம் பேசும்னு நினைக்கிறேன். அண்டு மிஸ்டர் ரகுநந்தன் சார், உங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுடைய சொன்ன மாதிரி சுந்தரபாண்டியன் அண்ட் நீர்பறவை என்னுடைய ரொம்ப ரொம்ப பிரியமான ஆல்பம்ஸ் அது எல்லாமே. அண்ட் காளி, பாலசரவணன், நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷ நண்பர்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்து மூலமாக நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல படமாக இருக்கும், பார்த்துட்டு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இனிகோ பிரபாகர், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் செங்குட்டுவான், உங்களுக்கும் இது ஒரு நல்ல படமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் எல்லாம்.